அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎஸ்ஓ 45001 பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து ஐஎஸ்ஓனா என்ன, மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, பிடிசிஏ சைக்கிள்னா என்ன, ஐஎஸ்ஓ 45001 எப்படி ஓஷாஸ் 18001லேருந்து மாறுபடுது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். இப்போ இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஐஎஸ்ஓ 45001ஓட ஸ்ட்ரக்சரு, அப்புறம் அதில் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே 1 to 10 வரைக்கும் கிளாஸஸ் இருக்குன்னு சொன்னோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது ஸ்கோப்பு, நார்மட்டிவ் ரெஃபரன்சஸ்ஸு, அப்புறம் 3வது கிளாஸான டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ், அப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிரான் சொல்லக்கூடிய ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஎஸ்ஓ 45001 ஓஷாஸ்லேருந்து முக்கியமான வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது வந்து ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னென்னாக்க, நம்ம ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஎஸ்ஓ 9001 இருக்குது, ஐஎஸ்ஓ 14001 இருக்குது, அப்புறம் வந்து ஓஹெச்எஸ்எம்எஸ் இருக்குது அப்படின்னாக்க, இதனுடைய டெக்னாலஜி ஸ்ட்ரக்சரு கிளாஸஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணுறீங்கனாக்கா ரொம்பவே சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த புது ஐஎஸ்ஓ 45001 வந்து ஹை லெவல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி என்ன அப்படின்னாக்க, இந்த ஸ்ட்ரக்சரு, அப்புறம் கிளாஸஸ்ஸு, அப்புறம் டெஃபினிஷன்ஸு, யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டு, டெக்னாலஜி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் கிளாஸ் ஸ்கோப். இந்த முதல் கிளாஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஐஎஸ்ஓ 45001 வந்து எந்த வித ஆர்கனைசேஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். அதே மாதிரி ஒரு நிறுவனம் தன்னுடைய ஆலையில் வந்து ஒரு ஓஹெச்எஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக எளிதாக இருக்கும். இது ஐஎஸ்ஓ 45001ஓட பெனிஃபிட்ஸ் எப்படி கம்பெனி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னாக்க, அவங்களுடைய ஆக்குபேஷன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும், ஹசார்ட்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆக்குபேஷன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி சம்மந்தப்பட்ட ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியும், ஓஹெச்எஸ் சிஸ்டத்தில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நான் கன்ஃபார்மிட்டிஸ் இதெல்லாம் வந்து வெகுவாக குறைக்க முடியும். இந்த கிளாஸ் 2 பார்த்திங்க அப்படின்னாக்கா நார்மட்டிவ் ரெஃபரன்சஸ் ஜென்ரலாக வந்து அதில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நாட் அப்ளிகபிள், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்டு டெஃபினிஷன்ஸ். இதில் வந்து இந்த ஐஎஸ்ஓ 45001 ஸ்டாண்டர்டில் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே வந்து நிறையா வார்த்தைகள் இருக்கும், நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னாக்க, பர்சன் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு கம்பெனி, ஒரு கார்ப்பரேஷன், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, என்டர்பிரைஸு, சேரிட்டி, இன்ஸ்டியூஷன், இது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லலாங்க. 2வது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி அல்லது ஸ்டேக் ஹோல்டர். அதாவது ஒரு தனிநபரோ ஒரு ஆர்கனைசேஷனோ நிறுவனம் எடுக்கக்கூடிய டெசிஷனால் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை மற்றவங்களால இவங்க அஃபெக்ட் ஆகலாம், அல்லது அஃபெக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி, ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர், ஒர்க்கர் பண்ணக்கூடிய தவறுனால அந்த கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆகலாம். 2வது நெய்பர்ஸ், அந்த கம்பெனியை சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், அவங்க ஏற்படுத்தக்கூடிய கம்ப்ளைண்ட்னாலையும் இந்த கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆகலாம். 3வது லீகல் ஏஜென்சிஸு, லீகல் ஏஜென்சிஸு வயலேஷன் நோட்டீஸ் விடலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் போகலாம், இதுவும் வந்து கம்பெனியை பாதிக்கும். அப்புறம் கஸ்டமர்ஸ், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய ஆக்சன்ஸ் நடக்குது, இல்லை நம்மளுடைய செயல்களால் அவங்களுக்கும் பாதிப்பு உண்டாகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ், நம்ம கம்பெனி எடுக்கக்கூடிய டெசிஷனால் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸும் பாதிக்கப்படலாம். இவங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டட் பார்ட்டி, ஸ்டேக் ஹோல்டர். அடுத்த டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒர்க் பிளேஸ். ஒர்க் பிளேஸ் அப்படின்னாக்க ஒரு நிறுவனத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடம், மக்கள் வேலை செய்ய இடம், இதுதான் வந்து ஒர்க் பிளேஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஆலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒர்க் பிளேஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆலைக்கு நிறையா வெண்டர்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க மெட்டீரியல். அதாவது இப்போ ஒரு ஆலை வந்து சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய வெண்டரோட ஆலை வந்து ஒரு புதுக்கோட்டையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புதுக்கோட்டையில் இருக்கிறது வந்து நம்ம ஒர்க் பிளேஸாக கன்சிடர் பண்ண முடியாது, அன்லெஸ் ஸ்பெசிஃபிக்கலாக கொடுத்துருக்கிறது வரைக்கும். சரிங்களா, ஒர்க் பிளேஸ்ன்றது அந்த ஆளை எங்கே வேலை பார்க்குதோ அவங்களுடைய ஸ்கோப் எதுக்குள்ளே இருக்கோ அது மட்டும்தான் ஒர்க் பிளேஸ்னு சொல்ல முடியும். ஒர்க்கர் அப்படின்னா என்னென்னாக்க, ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அல்லது அது சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸை பண்ணுறாரு,
அது வந்து ஆர்கனைசேஷன் கண்ட்ரோலில் வருது அப்படின்னாக்க அவருக்கு வந்து ஒர்க்கர் நம்ம சொல்லலாம். இந்த ஒர்க்கர் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் அப்படின்னாக்க சில ஒர்க்கர்ஸ் வந்து கேஷுவலாக இருப்பாங்க, சில ஒர்க்கர்ஸ் வந்து பார்ட் டைமில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சில பேர் டெம்பரரி வருவாங்க, சில பேர் வந்து ஷட் டவுனுக்காக வருவாங்க. இவங்க எல்லாமே ஒர்க்கர் கணக்கில் தாங்க வரும். ரெண்டாவது வந்து எம்டி வந்து ஒர்க்கர் ஆவாரா, மேனேஜர் ஒர்க்கர் ஆகிறோன்னா கண்டிப்பாக இந்த டெஃபினேஷன் பிரகாரம் அவங்களும் ஒர்க்கராக தான் ஆவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸு, அவங்களுடைய ஒர்க்கர்ஸு, சப்கான்ட்ராக்டர்ஸு, சப்கான்ட்ராக்டர்ஸு, அவங்களுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஒர்க்கர்ன்ற டெஃபினேஷனில் வந்துடுங்க. ஓஹெச்எஸ் பாலிசி அப்படின்றது ஒரு பணியிடத்தில் வந்து பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய ஒரு பாலிசி தான் வந்து ஓஹெச்எஸ் பாலிசி. அதாவது ஒர்க்கருக்கு ஏற்படக்கூடிய உடல்நலக் குறைவு, தொழில் சம்பந்தப்பட்ட காயங்கள் இதை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஓஹெச்எஸ் பாலிசி. இது வந்து ஒரு லீகல் ரெக்யர்மெண்ட்டு கூட. இப்போ தமிழ்நாடு ஃபேக்ட்ரி ஷூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஓஹெச்எஸ் பாலிசி எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்றத விவரமாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய பாலிசியை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுதான் வந்து ஓஹெச்எஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன, ஒரு குறிக்கோளை அடைகிறதுக்கு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்தாக்க எப்படி உதவிகரமாக இருக்கும், இல்லாட்டினாக்க எப்படி வந்து நம்மளுடைய நோக்கங்கள் சிதறிப்போகும் அப்படின்றத முதல் பதிவிலேயே நம்ம பார்த்தோங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச்எஸ் அப்ஜெக்டிவ். இந்த ஓஹெச்எஸ் பாலிசியில் வந்து ஒரு ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கனாக்க எங்களுடைய கம்பெனியில் வந்து நாங்கள் வந்து ஆக்சிடென்ட்ஸை கம்மி பண்ணுறோம், இல்லை வந்து ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம் அப்படின்றது ஓஹெச்எஸ் பாலிசியை கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் வந்து எங்கள் கம்பெனியில் 10 விபத்துகள் நடந்தது, இந்த வருடம் நாங்கள் 5 கம்மியாக விபத்துக்களை குறைக்க போகிறோம் அப்படின்றது ஒரு அப்ஜெக்டிவ். போன வருஷம் வந்து ஒருத்தருக்கு வந்து 3 மணி நேரம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம், இந்த வருஷம் வந்து 5 மணி நேரம் நாங்கள் வந்து சேஃப்டி ரிலேட்டட் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு ஓஹெச்எஸ் சப்ஜெக்டிவ் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிட். இந்த ஆடிட்டை பற்றி நம்ம தெளிவாக ஒரு தனி பதிவியை நம்ம போட்டிருக்கோம், சேஃப்டி ஆடிட் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆடிட்ன்றது என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்டிபெண்டன்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸ். அதாவது உங்களுடைய கம்பெனி எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றது வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு டூல் தாங்க வந்து ஆடிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்மிட்டி, ஷார்ட்டாக வந்து என்சின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வெளியிலேருந்து நம்ம சர்டிஃபிகேட் ஏஜென்சிஸ் வந்து நம்மளை வந்து ஆடிட் பண்ணும்போது அவங்க என்சி கொடுப்பாங்க. இந்த என்சியை வந்து 4 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து மேஜர் என்சி, அதாவது வந்து ஒரு மேஜர் லீகல் நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க மேஜர் என்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஐஎஸ்ஓ 45001 கிடைக்காம போயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மைனர் என்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு ஒர்க் பர்மிட் சிஸ்டம் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் ஒர்க் பர்மிட் போடாமல் பண்ணுறாங்க ஆடிட்டத்தில் அப்படின்னாக்க மைனர் என்சி கொடுப்பாங்க. இதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னாக்க எவிடன்ஸ் இல்லை ஆனால் தவறு நடக்குதுன்றது தெரியுது, சிஸ்டம் சரியா இல்லை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து அப்சர்வேஷன் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்கள் கம்பெனியில் எல்லாருமே ஹைட் ஒர்க் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து ரெக்கார்டை காமிக்கிறீங்க, ட்ரைனிங் ரெக்கார்ட்ஸ் காமிக்கிறீங்க, 10 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 பேரில் 2 பேரை இன்ட்ரிவ் பண்ணும்போது அவங்களால சரியாக பதில் சொல்ல முடியல அப்படின்னாக்கா அப்சர்வேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க, ரெக்கார்டு வச்சுருக்கீங்க, ஆனால் ஒரு விஷயம் சரியாக போய் சேரல அப்படின்றது அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. நான்காவது வந்து ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது எப்படின்னாக்க நீங்கள் நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, பட் இதை விட பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றத ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்க கரெக்டிவ் ஆக்ஷன். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், கரெக்ஷன் வேறு கரெக்டிவ் ஆக்ஷன் வேறு. இப்போ வந்து ஒருத்தர் ஹைட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார், சேஃப்டி ஹார்னஸ் போடாமல், சேஃப்டி ஹார்னஸை போடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்ஷன். கரெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்றது என்னென்னா ரூட் காஸை வந்து அனலைஸ் பண்ணி அதை எலிமினேட் பண்ணி திருப்பி தவறுகள் நடக்காமல் இருக்கிறது தான் கரெக்டிவ் ஆக்ஷன். இப்போ ஒருத்தர் சேஃப்டி ஹார்னஸ் போடாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன காரணமாக இருக்கலாம், முதல்ல வந்து சேஃப்டி ஹார்னஸ் போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ட்ரைனிங் இல்லாமல் இருந்திருக்கலாம், ரெண்டாவது சூப்பர்விசர் வந்து பர்மிட் போட்டு அதை என்ஷூர் பண்ணாமல் இருக்கலாம், சேஃப்டி ஹார்னஸ்ஸு ஸ்டோரில் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இருக்க சேஃப்டி ஹார்னஸ்ஸு அவருடைய உடல்வாக்கு தகுந்த சேஃப்டி ஹார்னஸ் இல்லாமல் பத்தாமல் போகலாம். இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணாதான் நான் கன்ஃபார்மிட்டியை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். இப்போ சேஃப்டி ஹெல்த்து இதெல்லாம் என்ன டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. சேஃப்டின்றது நிறைய டெஃபினேஷன் நம்ம சொட்டு போகலாம். ஐஎஸ்ஓ 45001 பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஃப்ரீடம் ஃப்ரம் அன்அக்செப்டபிள் ரிஸ்க். ரிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஹை இருக்கும், அக்செப்ட் பண்ண முடியாத ரிஸ்க்கை வந்து இல்லாமல் இருக்கணும், அதுதான் வந்து சேஃப்டின்னு சொல்கிறாங்க. ஹெல்த்து அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஃபீவர் இல்லாமல் இருக்குது, சளி இல்லாமல் இருக்குது, ஹெல்த்து கிடையாது. எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல்
அதாவது உடல் சம்மந்தப்பட்ட, மென்டல் சம்மந்தப்பட்ட, சோஷியல் வெல்பீயிங் இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டதான் ஹெல்த்து. இது பணியிடத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டின்றது என்னென்னா, ஒர்க் ரிலேட்டட் அதாவது வேலை சம்மந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு தான் வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து ஹசார்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சோர்ஸ் வித் ஏ பொட்டன்ஷியல் டு காஸ் இன்ஜுரி அண்ட் இல் ஹெல்த். இதை பற்றி வந்து வரக்கூடிய ஸ்லைட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, ஹசார்ட்னா என்னென்னு கேட்குறாங்க, இன்சிடென்ட் கேட்குறாங்க. ஒவ்வொரு புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும், இல்லை ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய பதில்கள் வந்து இன்டர்வியூ கேட்குறவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐஎஸ்ஓ 45001ன்றது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இதில் இருக்க டெஃபினேஷன் நம்ம சொன்னோம்னா யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. சார், இந்த டெஃபினேஷன் ஆஸ் பர் ஐஎஸ்ஓ 45001 2018 அப்படி சொல்லிங்கன்னா யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்குவாங்க. இன்சிடென்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும். இன்சிடென்ட்றது என்னென்னாக்கா, ஒரு உடல் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய விபத்தோ அல்லது விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வோ வந்து இன்சிடென்ட் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு விபத்து நடக்குது, அதனால் வந்து காயம் ஏற்படுது அப்படின்னா அது பேர் ஆக்சிடென்ட். ஒரு விபத்து நடக்குது, காயம் ஏற்படலை, ஆனால் காயம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நியர் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இதை என்ன பண்ணுவாங்க, நியர் ஹிட்டுன்னு கூட சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு ஹாஸ்டல் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து அவங்க நியர் மிஸ்ன்ற பதத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் கால் அப்படின்ற பதத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரே மீனிங் தாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள். முதல் படத்தில் வந்து உயரத்தில் ஒரு பழுவை தூக்குறாங்க, அதோடைய ஸ்லிங்கு வந்து டேமேஜாக இருக்குது, இது வந்து அன்சேஃப் கண்டிஷன் சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டு பேர் வந்து கீழே நடந்து போயிட்டுருக்காங்க, இந்த மாதிரி உயரத்தில் வந்து எடை இருக்குன்னு தெரிஞ்சு நடந்து போயிட்டுருக்காங்க, இது பேர் வந்து அன்சேஃப் ஆக்ட். அந்த பொருள் வந்து கீழே விழுது, யாருக்கும் காயத்தை ஏற்படுத்தலை அப்படின்றது நியர் மிஸ். அந்த பொருள் மேலேருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு காயம் ஏற்படுத்துறது ஆக்சிடென்ட். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹசார்டுன்றது வந்து அன்சேஃப் கண்டிஷனு அன்சேஃப் ஃபேக்ட், இது எல்லாமே ஹசார்டுன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது என்னன்னாக்கா சோர்ஸ் விச் ஆஸ் ஏ பொட்டன்ஷியல் டு காஸ் ஹார்ம் அப்படின்றது வந்து ஹசார்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த நியர் மிஸ்ஸு ஆக்சிடென்ட் ரெண்டுக்குமே உள்ள ஒரு காமன் பதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்சிடென்ட். நீங்கள் இன்சிடென்ட் சொல்லும்போது அது நியர் மிஸ்ஸையும் குறிக்கும், ஆக்சிடென்ட்டையும் குறிக்கும், ரெண்டுக்குமே அதை நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹசார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது பாருங்கள். மேலேருந்து கீழே விழக்கூடிய, உயரத்துலேருந்து கீழே விழக்கூடிய ஆபத்துக்கள், வண்டியினால் அடிபடக்கூடிய ஆபத்துக்கள், ஒரு பொருளை தூக்கும்போது ஏற்படக்கூடிய எர்கானமிக் ஹசார்டு, மேலிருந்து பொருட்கள் கீழே விழக்கூடிய ஆபத்துக்கள், தடுக்கி விழக்கூடிய ஆபத்துக்கள், லேடர்லேருந்து கீழே விழக்கூடியது ஒரு ஹசார்டு, ஸ்லிப்பரி ஃப்ளோரு அதுவும் ஒரு ஹசார்டு, எலக்ட்ரிசிட்டி அதுவும் ஒரு ஹசார்டு, அன்கார்டட் மெஷினரி அதுவும் ஒரு ஹசார்டு, கெமிக்கல்ஸு அப்புறம் வந்து ரேடியோட்டிவ் சப்ஸ்டன்சஸ்ஸு இதுவும் ஹசார்டு தாங்க. இந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ரிஸ்க்னாவே காம்பினேஷன் ஆஃப் த லைக்லிஹுட் அண்ட் சிவியரிட்டி ஆஃப் அன் இன்ஜுரி ஆர் இல் ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னாக்க, த லைக்லிஹுட்டை வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடியது, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். லைக்லிஹுட்டு ப்ராபபிலிட்டி ரெண்டுமே ஒன்று தான். சிவியாரிட்டி இம்பேக்டு கான்சிக்வன்சஸ் இதெல்லாம் ஒன்று தான். அதாவது என்னென்னா, ஒரு செயல் நடக்குதுன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நடக்கிறது, அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து ஹசார்டு எடுத்துக்கோங்க. ஹசார்டுன்றது என்ன அப்படின்னாக்க, அதாவது இட் ஹாஸ் எ பொட்டன்ஷியல் டு காஸ் ஹார்ம். ரிஸ்க்குன்றது என்னென்னா, எந்த அளவுக்கு அது பாதிக்கும் அப்படின்றது தான் ரிஸ்க். இதுக்குள்ளே வித்தியாசங்களை பார்க்கணும். இந்த ரிஸ்க்கை வந்து லோ ரிஸ்க்கு, மாடரேட் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, எல்லாத்தையும் லோ ரிஸ்க்கு நம்ம கொண்டு வரணும், ரொம்ப முடியாத பட்சத்தில் வந்து மாடரேட் ரிஸ்க்காக நம்ம கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், ஒரு பாம்பு இருக்குது, இது ரிஸ்க்கா ஹசார்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாம்பு வந்து ஒரு ஹசார்ட் தான். சரிங்களா, இந்த பாம்பு காட்டில் இருக்கலாம், தோட்டத்தில் இருக்கலாம், இது யாரையும் பாதிக்காத வகையில் இது வந்து ஒரு ஹசார்ட் தான். இப்போ வந்து ஒருத்தர் வந்து பாம்பை தொடுறார், இது ஹசார்டா ரிஸ்க்கா அப்படின்னாக்க, இதுதான் ரிஸ்க். இதில் எப்படி சார் லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு, ஹை ரிஸ்க் வரும்? இந்த பாம்பு வந்து ஒரு விஷம் இல்லாத பாம்பு அப்படிங்கும்போது இது வந்து லோ ரிஸ்க். விஷமுள்ள பாம்பு ஆனால் அதை வந்து தொடர்ற ஹேண்டில் பண்ணுறவர் வந்து ஒரு பயிற்சி பெற்ற ஒரு பாம்பு பிடிக்கிறவர் அப்படின்னாக்க இது வந்து மீடியம் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். இந்த பாம்பு வந்து கடுமையான விஷமுள்ள பாம்பு, அதை தொடர்றவரும் எந்தவித பயிற்சியும் இல்லாதவர், எந்தவித பாதுகாப்பும் இல்லாதவர் அப்படிங்கும்போது இது வந்து ஹை ரிஸ்க்காக மாறுங்க. இந்த படத்தை பாருங்கள்.
அதாவது முதல் படத்தில் பச்சை கலரில் இருக்கிற லேடர் வந்து ரொம்ப நல்ல லேடரு, கீழே மேலே வந்து நல்லா செக்யூர் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து எல்லோ கலரில் இருக்கிற லேடரை பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ரங்ஸ் வந்து உடஞ்சி போயிருக்குது. அது வந்து மேலேயும் கீழேயும் வந்து செக்யூர் ஆகலை. இது வந்து மீடியம், அதாவது ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிதமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவது பார்த்திங்கன்னா செக்யூரும் பண்ணலை, ரெயில்ஸும் நல்லா இல்லை, ரங்ஸும் நிறையா உடஞ்சிருக்கும் போது இந்த ஆபத்து நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம். அதனால தான் ஹையன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கான்சிக்வன்சஸ். இப்போ வந்து இது ஒரு 15 அடி லேடர்னு எடுத்துக்கோங்க. ஒரு 5 அடி உரத்தில் நம்ம வேலை பார்க்க போகும்போது இந்த 3 வகை லேடர்லேயும் வந்து பெரிய பாதிப்பு ஒன்றும் உண்டாகாது. இந்த 10 அடி உயரத்தில் வேலை பார்க்கும்போது நம்மளுடைய கான்சிக்வன்சஸ், அதாவது ஏற்படக்கூடிய சிவியாரிட்டி, மேலேருந்து கீழே விழுந்தாக்க அடிபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து மீடியம் சொல்லலாம். நம்ம 15 அடி உயரத்தில் இதே பணியை நம்ம செய்யும்போது அந்த சிவியாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். முதல் படம், அதாவது என்னென்னாங்க, ஒரு பள்ளம் இருக்குது, அதில் கூரான பொருட்கள் இருக்கிறது. இந்த பள்ளத்தோட அகலம் வந்து ஒரு அடின்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராபபிலிட்டி கீழே விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்கும். விழுந்தார்னா படக்கூடிய அடி வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். இது வந்து மேஜர் இம்பேக்ட்னு சொல்லலாம். அடுத்து பள்ளம் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க, ஒரு 1.5 மீட்டர் அகலம் இருக்கிறது, கீழே அதே மாதிரி கூரான பொருட்கள் அப்படின்னாக்க கீழே விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகம். அதனால தான் அதை எக்ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க. மூன்றாவது படம் பார்த்திங்கன்னா ஒரு 1 அடி ஆழமுள்ள பள்ளம், 1 அடி அகலம் உள்ள பள்ளம், இதோட விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி. அப்படியே விழுந்தாலும் இந்த பள்ளத்தில் தண்ணி இருக்குது, இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து 4வது படம் பார்த்திங்க அப்படின்னாக்க 1 அடி உயரமுள்ள ஒரு பள்ளம், 1 மீட்டர் அகலம் உள்ள பள்ளம் எடுத்துட்டிங்கனாக்க விழக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம், இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த ப்ராபபிலிட்டி இம்பேக்ட்டு இல்லை லைக்லிஹுட் கான்சிக்வன்ஸ் வச்சு தான் போடுவாங்க. இதை வந்து 3 பாயிண்ட்ஸ்கேல வைப்பாங்க, 4 பாயிண்ட்ஸ்கேல வைப்பாங்க, டிபெண்டிங் ஆன் த ஆர்கனைசேஷன். இதில் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு எந்த வித ரூல்ஸும் கிடையாது. சில கம்பெனிஸில் லோ மீடியம் ஹை அப்படின்னு வச்சுருப்பாங்க, சில கம்பெனிஸில் லோ மீடியம் ஹை எக்ஸ்ட்ரீம் கூட வைக்கலாம். இது வந்து ஆர்கனைசேஷனோட சௌரியத்தை பொறுத்து நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் எப்படி வச்சுருந்தேன் அப்படின்னாக்க, இப்போ ப்ராபபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னாக்க ஆக்குபேஷனல் சேஃப்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேஃப்டி பேராமீட்டர்னா எத்தனை பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஒருத்தர் எக்ஸ்போஸ் ஆனாக்க ஹைலி அன்லைக்லின்னு வச்சுக்கிட்டேன். 2-5 பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆனாக்க அன்லைக்லி, 5 பேருக்கு மேலே போனாங்கனாக்க லைக்லின்னு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்க நல்ல பிபி கொடுத்துருக்கோம், நல்ல கண்டிஷன் இருக்குது அப்படின்னாக்க ஹைலி அன்லைக்லி, அதாவது நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லை அப்படின்னு வச்சுருந்தேன். பிபிஇ அப்பப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஓகே, ஓரளவு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பிபிஏ கொடுக்கல இல்லை பிபி வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னாக்க சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி வச்சுட்டேன். அதேமாதிரி சிவியரிட்டி எப்படி வச்சுட்டேன் அப்படின்னாக்க ஆக்குபேஷனல் சேஃப்டி எடுத்துட்டோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கேஸு எம்டிசி தான் நடக்கும், அதை தாண்டி நடக்காது அப்படின்னா லைட்டாக ஹார்ம்ஃபுல்லு. இல்லை எல்டிஏ நடக்கும் அப்படின்னாக்க அது வந்து ஹார்ம்ஃபுல்லு. எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் அப்படின்னாக்க ஃபேட்டாலிட்டிஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல்னு வச்சுட்டோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து அசஸ் பண்ணி இது வந்து லோவா மீடியமாக ஹையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து லைக்லி கூடிய அடிக்கடி நடக்கிறப்பில் இருக்குது, சிவியாரிட்டி வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் அப்படின்னாக்க வந்து ரெண்டையும் போட்டு இந்த மேட்ரிக்ஸில் பார்த்திங்கன்னா ஹையின்னு வந்துடும். லோன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நார்மலாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாவே போதும். மீடியம்னு இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணோம், மேக்ஸிமம் வந்து அதை லோவாக கொண்டு வர பார்க்கணும். அதே டயத்தில் காஸ்ட்டையும் நம்ம பார்த்துக்கணும். ஹை வந்து நாட் அக்செப்டட், அதை வந்து லோவாக தான் மேக்ஸிமம் கொண்டு வரணும், முடியாத பட்சத்தில் வந்து மீடியமாக நம்ம கொண்டு வர முடியுங்க. இதை எப்படி வந்து லோ மீடியம் ஹையாக கொண்டு வரலாம் அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த மாதிரி எலிமினேஷனு, சப்ஸ்டியூஷன், இன்ஜினியரிங் கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல், பிபிஇ இதை வச்சு தான் நம்ம கொண்டு வர முடியும். லீஸ்ட் ப்ரிஃபர்னு பார்த்தீங்கன்னா பிபிஇ. இப்போ வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பற்றியே நம்ம வந்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஆர் ஹீரா அண்ட் ஓவர் வியூனு. இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து இப்போ நம்ம கம்பெனியில் நம்ம வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு சாம்பிள். இப்போ நான் ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன், அதாவது கேன்டீனில் சமையல் பண்ணுறதுக்காக எல்பிஜி சிலிண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நான் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த ஜேஹெச்ன்றதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னா அதுவும் ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் மெத்தட் தான், சரிங்களா? இந்த ஃபார்மெட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்க டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரிவிஷன் கொடுத்துருக்கேன், டேட்டு கொடுத்துருக்கேன். யார் இதை அசஸ் பண்ணுறாங்க, இந்த அசஸ் பண்ணுறவங்க வந்து யார் அந்த ஆப்ரேஷனில் டைரெக்டாக இன்வால்வ்டோ
அந்த ஒர்க்கர் சூப்பர்விசர் அவங்க தான் அசஸ் பண்ணணும். ரிவ்யூ பண்ணுறது அவங்களுடைய மேனேஜர் வந்து ரிவ்யூ பண்ணி இது சரியா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர், அதாவது வண்டியிலேருந்து நான் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸை அன்லோட் பண்ணுறேன். இதில் என்ன ஹசார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா, சிலிண்டர் லீக் ஆகலாம், அந்த சிலிண்டரை மேலேருந்து கீழே தூக்கி போடலாம். இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா, சிலிண்டர் டேமேஜ் ஆகும், ஆளுங்களுக்கு காலில் அடிபடும். இப்போ இருக்க கண்ட்ரோல் மெத்தட் என்ன அப்படின்னாக்கா, கேன்டீன் சூப்பர்வைசர் லீக் ஆகுதான்னு செக் பண்ணுறாரு. இந்த சிலிண்டர் அன்லோட் பண்ணுறது கேஸ் ஏஜென்சி பர்சன்ஸ் தான், அவங்க வந்து ட்ரெயின்டு பீப்புள். ரைட், இப்போ இதுக்கு வந்து நான் ரிஸ்க் கண்டுபிடிக்க போகிறேன். எஸ்ன்றது சிவியாரிட்டி, பின்றது ப்ராபபிலிட்டி, ஆறுன்றது ரிஸ்க்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இதோடைய சிவியாரிட்டி வந்து ஹையே, ப்ராபபிலிட்டி வந்து அன்லைக்லி, அதாவது நடக்கிறதுக்கு சாத்தியம் ரொம்ப 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 கம்மி. அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மீடியம் ரிஸ்க்காக வரும். லீகல் அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு பாயிண்ட் உண்டு, அதாவது சட்ட ரீதியான தேவைகள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த மீடியத்தை வந்து லோவாக நான் கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண போகிறேன், அடிஷனல் கண்ட்ரோல் ஏதாவது போட்டால் தான் நான் லோவாக கொண்டு வர முடியும். அதாவது ஹெச்ஆர் ஆஃபீஸர் வந்து பீரியாடிக்கலி செக் பண்ணி நம்ம என்னென்ன எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோல் இருக்கோ அதெல்லாம் சரியாக நடக்குதான்னு பார்க்குறாரு. அப்போ தான் நான் வந்து இந்த ரிஸ்க்கை வந்து லோவாக நான் கொண்டு வர முடியும். அடுத்தது பாருங்கள், ஸ்டோரேஜ் ஆஃப் எல்பிஜி சிலிண்டர். இந்த எல்பிஜி வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன், என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, ஃபயர் ஹசார்ட் இருக்குது, பைப்லைன் லீக் ஆகலாம், கேப்பை சரியாக க்ளோஸ் பண்ணாமல் இருக்கலாம். சில கேன்டீனில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் வந்து ஒரு சுடுதண்ணி இருக்க பக்கெட்டில் வைப்பாங்க, எனக்கு கடைசி சொட்டு எல்பிஜி வரைக்கும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க அது. இதுக்கு இதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஜுரி ஆகும், ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆகும். ரைட், என்னென்ன எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோல், வெல் வென்டிலேட்டட் ஸ்டோரேஜ், அதாவது காற்றோட்டமான இடத்துல நான் ஸ்டோர் பண்ணுறேன், அனுமதிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் போய் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்கை நான் ரிமூவ் பண்ணிடுவேன், பகலில் மட்டும்தான் அதை நான் ஆப்ரேட் பண்ணுறேன், அதனால் ஃபயர் ஹஸார்டை எலிமினேட் பண்ணிடுறேன், எரியக்கூடிய பொருட்களை நான் பக்கத்தில் வைக்க போகிறதில்ல, ஒரு ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறேன். இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் கண்ட்ரோல். ரிஸ்க் ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹையி, அன்லைக்லி, மீடியமாக தான் வருது. லீகல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் சிலிண்டர் ரூல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லூஸ் சிலிண்டர்ஸ் 5 மேலே இருக்கக்கூடாது அப்படின்றது லீகல் அப்ளிகேஷன். அடிஷனல் கண்ட்ரோல் நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஹெச்ஆர் ஆஃபீஸர் பீரியடிக்கலாக செக் பண்ணிவிட்டு இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சு செக் பண்ணிவிட்டு 5 சிலிண்டருக்கு மேலே இல்லாமல் அவர் பார்த்துக்குவார். அதே மாதிரி அந்த கேன்டீனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபயர் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு எமர்ஜென்சி மாக்டெல்லாம் அவர் கண்டக்ட் பண்ணுவார். இதெல்லாம் நான் பண்ணேன்னா என்னுடைய ரிஸ்க் மீடியத்துலேருந்து லோவாக வந்து கம்மியாயிருங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு தெளிவுபடுத்துகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ISO 45001 நம்ம வந்து ஹரியப் பண்ணுறதில்ல, ஸ்லோவாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம், அப்போ தான் வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். நன்றி, வணக்கம்.